இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன டைல்ஸ் ஆஃப் த அன்யூஷுவல் லைவ் ஸ்ட்ரீம்னு ஒரு சூப்பரான சைனீஸ் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம நேரா படத்தை பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேரு ஆகாக்கி. இவன் ஒரு பெரிய மீடியா கம்பெனில வேலை பார்க்கறான். வெளியே எங்கேயோ பெரிய வேலையை முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஆபீஸ்க்கு வராங்க. அவன் கூட வேலை செய்யறவா இன்னொருத்தவனும் இருக்கான். அந்த வேனை சுத்தி முத்தி பார்த்துட்டு ஏதாவது அடிபட்டிருக்கானு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பாய் சொல்லிட்டு போறான். வேலையை முடிச்சவனே நேரம் வீட்டுக்கு தான் போகணும். ஆனா ஹீரோ வீட்டுக்கு போகாம அடுத்த இன்டர்வியூக்கு ரிசர்ச் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வரான். கொஞ்ச நேரம் ஆபீஸ்ல வேலையை பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போது அந்த நேரம் இவனுக்கு ஒண்ணு தோணுது. இவனுக்கு சோசியல் மீடியாவில லைவ் ஸ்ட்ரீம் பண்றது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு இப்ப என்ன பண்றான்னா லைவ் ஸ்ட்ரீம் வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு உள்ள போறான். லைவ் ஸ்ட்ரீம் போட்டதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்றான். ஆனா இவனுக்கு இவன் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய பேர் வரல. ஒரே ஒருத்தவன் மட்டும்தான் லைவ்ல இருக்கான். சரி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா இவன் மீடியாவில வேலை பார்த்துட்டு இருக்கான். சோ அதை பத்தின இன்ட்ரெஸ்டான விஷயத்த எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு என்னென்ன பிடிக்கும், சாப்பிடற விஷயத்துல என்ன பிடிக்கும் அப்படின்னு அவனுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் எதிர்பார்த்த அளவுக்கு வியூவர்ஸ் வரல. இவன் என்ன பண்றானா விடாம அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கான். அப்ப அவனோட ஆபீஸ்ல அவன் கூட வேலை பார்க்கற ஒரு பொண்ணு கேக் ஒன்னு வாங்கி வச்சிருக்கோம். அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே பேசுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 10 வியூவர்ஸ் வந்துடுறாங்க. ஆனா ஒரு லைக்ஸ் கூட யாருமே போடல. அப்ப இவனோட லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அதிகமான வியூவர்ஸ் வருவாங்கன்னு வருது. இவன் என்ன பண்றானா கொஞ்சம் கூட யோசிக்காம அதை கிளிக் பண்றான். அந்த லிங்கை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே அவனோட லேப்டாப்ல உள்ள டிஸ்பிளே கிளின்ச் ஆகுது. திடீர்னு லேப்டாப்ல அப்படி ஆறுதுனால இவனுக்கு செம்ம பயம் வந்துருது. அதனால லேப்டாப்ல உள்ள எல்லா பட்டனையும் அழுத்தி பாக்குறான் அதை ஆஃப் பண்றதுக்காக. ஆனா எந்த பட்டனும் ஒர்க் ஆகல. சரியாவே தெரியாத அந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுது. அந்த வீடியோ இப்ப எங்க போகுதுன்னா இவனோட ஆபீஸ்க்குள்ளதான் போகுது. இவனுக்கு இன்னும் செம்ம அள்ளு விட்டுருது. என்ன பண்றதுன்னு தெரியாம வீடியோவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா க்ளோஸே ஆக மாட்டது. அப்ப அந்த வீடியோவில் ஒருத்தவன் தெரியறான். அவன் நேரா எங்க வரானா இவனோட ஆபீஸ் என்ட்ரன்ஸ்க்கு தான் வரான். அங்க உள்ள எஸ்கலேட்டர்ல ஏறதுக்காக தான் ட்ரை பண்றான். ஆனா அந்த நேரம் ஆபீஸ்ல வேலை பாக்குற செக்யூரிட்டி கார்டு அங்க வந்துடுறான். அவன் வந்தவனே நீ உள்ள போக முடியாதுன்னு அவங்ககிட்ட பிரச்சனை பண்றான். அப்ப இவன் என்ன பண்றானா இவ கையில இருக்கிற கத்தியால அந்த செக்யூரிட்டியை ஒரே போடு. அந்த செக்யூரிட்டி கார்டு அங்கேயே இறந்துடுறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம்ல வீடியோல பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த செக்யூரிட்டி கார்டை கொன்ன அடுத்த நிமிஷமே இவனோட லைவ் ஸ்ட்ரீம்ல வியூவர்ஸ் எல்லாம் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனுக்கு செம்ம பயம் வந்துருது. ஏதோ தப்பா நடக்குதுன்னு இவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த கொலகாரம் என்ன பண்றானா அந்த கத்தியோட லிப்ட்ல ஏறி மேல வர ட்ரை பண்றான். அதையும் வீடியோல இவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இவனால ஒண்ணுமே சொல்ல முடியல. என்ன பண்றதுன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பதட்டமா ஆகுறான். எப்படியாவது இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணவே முடியல. சரி வேற வழி இல்லாம இவனோட பிராட்காஸ்ட்ல ஆடியன்ஸ்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லலாம்னு சாட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா பண்ணவே முடியல. இப்போ அந்த கொலகாரனை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கொலகாரன் வரதெல்லாம் ஹீரோ வீடியோல பாத்துட்டு தான் இருக்கான். அவன் இப்ப நேரா எங்க வரானா இவன் ஆபீஸ்ல எந்த ரூம்ல இருக்கானோ அங்க தான் வந்துட்டு இருக்கான். இவனுக்கும் புரியுது அந்த கொலகாரன் இங்க தான் வரானே. சரின்னு அந்த ஆபீஸ் டேபிளுக்கு அடியில போய் ஒளிஞ்சிக்கிறான். அவங்க கிட்ட இருக்கிற போன் மூலமா லைவ் ஸ்ட்ரீம் கொலகாரன் எங்க வந்துட்டு இருக்கானோ பாத்துட்டு இருக்கான். அப்போ கரெக்ட்டா அவனோட பக்கத்துல அந்த கொலகாரன் வந்து நிக்கிறான். அத பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் செம்ம பயம் எடுத்துருது. கொலகாரன் நேரா ஹீரோ உட்கார்ந்திருந்தா அந்த டேபிள பாக்குறான். அவனா அங்க காணும். இவனால கண்டுபிடிக்க முடியல அவன் எங்க இருக்கான்னு. சரின்னு இந்த கொலகாரன் என்ன பண்றானா ஆள இங்க காணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்த வழியை திரும்பி போறான். அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா அந்த வியூவர்ஸ்ல ஒருத்தவங்க திடீர்னு சாட் பண்றாங்க. அவனோட டேபிளுக்கு கீழே தான் அவன் ஒளிஞ்சிருக்கான்னு கமெண்ட் பண்றாங்க. கொலகாரன் அதை படிச்ச உடனே ஜன்னல் வழியா அந்த டேபிள் கீழே பாக்குறான். கரெக்டா ஹீரோ உட்கார்ந்துருக்குது தெரியுது. கொலகாரன் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான்னு ஹீரோவும் அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அதை பார்த்த உடனே ஆகா நம்மள பாத்துட்டானு அங்கிருந்து தலை தெரிக்க ஓடி வரான். உயிரை காப்பாத்திக்கணும் மரண வேகத்துல ஓடி போய் லிப்ட் கிட்ட போய் பாக்குறான். லிப்ட் அப்பதான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல வந்துகிட்டு இருக்கு. சரி இப்ப கொலகாரன் எங்க இருக்கானு அவன் மொபைல்ல பாக்குறான். அந்த நேரம் கரெக்டா கொலகாரன் இவனோட பின்னாடியே வந்து நின்னுட்டு இருக்கான். அடப்பாவி இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இந்த லிப்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம உயிர் பறி போயிடுன்னு மறுபடியும் ஸ்டெப் வழியா கீழே இறங்கி தலை தெரிக்க ஓடுறான். தேர்ட் ஃபுளோருக்கு இப்ப வந்துட்டான். ஆபீஸ்ல யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு அந்த ஃபுளோர்ல பாத்ரூம் இருக்கு. உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். மறுபடியும் மொபைல் ஸ்கிரீன்ல பாக்குறான். அந்த கொலகாரன் இவன் எங்கெல்லாம் ஓடி வந்தானோ அந்த வழியாவே வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ போர் பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்கான்ல இந்த கொலகாரன் அந்த பாத்ரூமை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். நாம கூட நினைச்சோம் ஆஹா சரி தப்பிச்சிருவான் போலன்னு. ஆனா அந்த நேரம் ஒரு கமெண்ட்ஸ் வருது. அதுல அங்க இருக்கிற பாத்ரூம்குள்ளதான் அவன் ஒளிஞ்சிருக்கான்னு அதை இவன் பார்த்தோன்னு யாரா இந்த கமெண்ட் எல்லாம் பண்றாங்கன்னு அவனுக்கு மரண பயம் வந்துருது. இப்ப அந்த பாத்ரூம்ல இருந்து இவனால வெளியே வரவே முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இவன் அந்த பாத்ரூம் மட்டும் வெளியே வந்தா கொலகாரன் கண்டிப்பா பாத்துருவான். கொலகாரனும் இப்ப பாத்ரூம் கிட்ட வந்துடுறான். ஒரு பாத்ரூம் டோரை ஓபன் பண்ண பாக்குறான். ஆனா லாக் ஆயிருக்கு. கொலகாரன் சும்மா இருப்பானா அந்த பாத்ரூம் கதவை டொங்கு டொங்குன்னு தட்டுறான். யாரும் திறக்கல. டக்குன்னு அந்த கதவை ஓபன் பண்றான். ஹீரோவுக்கு செம்ம பயம். ஆகா பக்கத்துல வந்துட்டான், இது நம்ம கதவு தானு. இவன் மொபைல் ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே இருக்கான். பாத்ரூம் டோர் ஓபன் ஆகுது. உள்ள யாருன்னு பார்த்தா ஹீரோ கிடையாது, வேற ஒருத்தவன் இருக்கான். ஹீரோ இருக்கிற பக்கத்து பாத்ரூம். அது வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம்ல ஹீரோட, அவன் கூட சேர்ந்து வேலை பாக்குறவன் தான். அவன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். கொலகாரன் சும்மா இருப்பானா அவனை சதக்கு சதக்குன்னு கண்ணாப்பினு குத்தி அங்கேயே கொள்றான். அதை லைவா இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். கொலகாரனுக்கு மெயின் டார்கெட் ஹீரோ தான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே
வரா. சரி இங்க இல்லன்னு சொல்லிட்டு கொலகாரம் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்ரூம் விட்டு வெளியே வரான். அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி இங்க இருந்து வெளியே தப்பிக்கலாம் உயிரோடன்னு பயங்கரமா யோசிக்கிறான். ஆனா கூட பயமும் வந்துருது இவனுக்கு. பதட்டத்துல இவனால ஒழுங்கா கூட யோசிக்க முடியல. சோ அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்ப கடைசியா இறந்து போனால இவன் கூட வேலை செய்யறவன் அவங்கிட்ட கம்பெனி கார் கீ இருக்கும், சோ அதை எப்படியாவது எடுத்து இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறான். இப்ப ஹீரோ மறுபடியும் பாத்ரூமுக்கு போறான். அவன் கிட்ட போய் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த கீயை எடுக்கிறான். அதுக்கப்புறம் பாத்ரூம்ல இருந்து வெளில வந்துடுறான். வெளியில வந்து இப்ப அந்த கொலகாரன் எங்க இருக்கான்னு அவன் போன் எடுத்து லைவ் ஸ்ட்ரீமா பாக்குறான். போனை பார்த்த உடனே இவனுக்கு பேர் அதிர்ச்சி. ஏன்னா அந்த கொலகாரன் இப்ப இவனுக்கு பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கான். அவன் பின்னாடி நிக்கிறத இவனோட போன் ஸ்கிரீன்ல இவன் பாக்குறான். எப்படி இருக்கும் மனுஷனுக்கு, ஆள விடுகிறான்னு மறுபடியும் அங்க இருந்து ஓடுறான். கொலகாரனும் இவன் பின்னாடியே துரத்துக்கிட்டே வரான். ஹீரோவும் செம்ம வேகமா போயிட்டு இருக்கான். இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல 12,000 வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அதுல 200 பேர் லைக் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க போல. அதுல சில வியூவர்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, இது பிராங்க் போல இருக்கு, நம்மள வச்சு நல்லா பிராங்க் பண்றாங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கொலகாரன் ஹீரோவை பயங்கரமா துரத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோவும் தலை தெறிக்க ஓடிக்கிட்டே இருக்கான். ஹீரோ லிப்ட் கிட்ட போய் பட்டுன்னு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் தத்து தடுமாறி ஏந்திரிச்சு லிப்ட் கிட்ட போறான். ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு லிப்டுக்குள்ள போயிடுறான். ஆனா கொலகாரனும் கத்தியோட கிட்ட வரான். ஜஸ்ட் செகண்ட்ல மிஸ் ஆகுறான். ஹீரோ நேரா இப்ப லிப்ட் வழியா கிரவுண்ட் ஃபுளோருக்கு வந்துடுறான். அங்க இருந்து கால வேற லைட்டா அடிபட்டு இருக்கு. நொண்டி நொண்டிட்டு ஓடி வரான். வேகமா ஓடி வந்து கம்பெனி கார் அங்க நிக்குதுல அந்த கீ எடுத்து டோரை ஓபன் பண்ணி காருக்குள்ள போறான். உள்ள போன உடனே உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் ஒன்று பெருமூச்சு வருது. அப்பாடா உயிர் தப்பிச்சோன்னு. சரி இப்ப அந்த கொலகாரன் எங்க இருக்கான்னு போனை எடுத்து லைவ் ஸ்ட்ரீமா பாக்குறான். அவனுக்கு இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னா, அந்த கொலகாரன் இவனோட ரைட் சைட்ல நிக்கிற போல வீடியோல காட்டுது. கொலகாரன் வச்சிருக்கிற கேமரா நேரா ஹீரோ பார்த்து தான் இருக்குது. அடங்கொய்யால ஆளை விடுங்கடான்னு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேன். சரியான பயத்துல மறுபடியும் கார் கீய போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த கொலகாரன் என்ன பண்றான், நடந்து போய் அங்க பக்கத்துல ஃபயர் சிலிண்டர் இருக்குல்ல அதை எடுக்கிறான். அந்த சிலிண்டரால காரோட கண்ணாடியை உடைக்கிறதுக்காக எடுக்கிறான். கொலகாரன் நேரா கார் கண்ணாடி கிட்ட வந்து அந்த சிலிண்டரை ஓங்கி உடைக்கிற அந்த செகண்ட்ல அப்ப அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு வியூவர்ஸ் என்ன பண்றானா, போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு கமெண்ட்ஸ் வருது. அதை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. கொலகாரனும் கண்ணாடியை உடைக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான். கொலகாரன் இப்ப அவன் வச்சிருக்கிற வீடியோவை வேற சைடு பாக்குற போல காட்டுறான். அப்ப கரெக்டா அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல 5000 வியூவர்ஸும் 1100 லைக்ஸும் வந்திருக்க போல காட்டுது. அதை ஹீரோவும் பாக்குறான். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணாடி வழியா வெளியே பாக்குறான். எதுக்கு யாரு நிக்கிறாங்கன்னா, இறந்து போனா அந்த செக்யூரிட்டி கார்டும் இவன் கூட வேலை பாக்குற கோ-ஒர்க்கரும் உயிரோட நின்றுட்டு இருக்கிறத பாக்குறான். பார்த்த உடனே உனக்கு ஷாக் ஆகுது, என்னடா இங்க நடக்குதுன்னு. அப்பதான் இவனுக்கு அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்மள பிராங்க் பண்ணிருக்காங்கன்னு அவனா நினைச்சு லைட்டா சிரிக்கிறான். அடப்பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கொஞ்சமா அவன் முகத்துல சிரிப்பு வருது. மீடியாவில இருக்கிறதுனால பிராங்க் எல்லாம் பண்ணா லைவா ரியாலிட்டியா இருக்கணும்னு இத போல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறான். சரி ஓகே விடுன்னு மறுபடியும் மொபைல பாக்குறான். லைவ் ஸ்ட்ரீமும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆல்ரெடி ஒரு வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணிருப்பாங்களா போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு. அவன் மறுபடியும் கமெண்ட் பண்றான் போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, இந்த வீடியோட எண்டிங் தான் என்ன, நெக்ஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட போங்கடான்னு சொல்லிட்டு போன்ல உள்ள லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. அப்போ ஆப்போசிட்ல பாக்குறான், இவன் கூட வேலை செஞ்சவன் போன்ல லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றானா, என்ன முட்டாளாக்குனது போதும், லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றான். ஆனா இவன் கேட்கவே மாட்டான். வெளியே போன் வச்சுக்கிட்டு லைவ் பாத்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் லைட்டா சிரிக்கிறான். அந்த சிரிப்புக்கு பல அர்த்தம் இருக்கும் போல. இவன் லைவ் ஸ்ட்ரீமே ஆஃப் பண்ணவே இல்ல. அப்போ ஹீரோ என்ன பண்றானா, அவன் வச்சிருக்கிற போன்ல அந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கொலகார எங்கேயும் போல, இவனுக்கும் பின்னாடி காருக்குள்ளதான் இருக்கான். அதை பார்த்து இன்னும் ஷாக் ஆகுறான். அட பாவீங்களா, இன்னும் உங்க விளையாட்ட நீங்க நிப்பாட்டவே இல்லையான்னு பயந்துகிட்டே பொறுமையா திரும்பி பாக்குறான். இப்பதான் ஹீரோ கொலகாரனா ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறான். கொலகாரன் கத்தி எடுத்துக்கிட்டு கிட்ட வரான். அந்த நேரம் அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதுல என்ன இருக்குன்னா, சீக்கிரம் கொலை பண்ணுங்க, சீக்கிரம் கொலை பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல வியூவர்ஸையும் காட்டுறாங்க. 8000 கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. லைக்ஸும் 2000 மேல வந்துகிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க அடுத்தது என்ன நடக்கும்னு. கொலகாரன் பொறுமையா கத்திய ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வரான். ஹீரோக்கு அழுகையே வந்துருது. என்ன பண்றதுன்னே புரியல. இன்னைக்குதான் நம்மளோட கடைசி நாள், இன்னையோட நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான். கொலகாரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்திய கிட்ட கொண்டு வரான். அந்த நேரத்துல வியூவர்ஸோட கவுண்ட் 10,000 வந்துருது. அந்த நேரத்துல அந்த கொலகாரன் பேசுறான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இது ஜஸ்ட் ஃபன்னு சொல்றான். அந்த நேரம் வியூவர்ஸ் எல்லாம் கங்கராச்சுலேஷன் சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 வியூவர்ஸ் வந்துருச்சு, இது ஒரு மைல் ஸ்டோன்னு அவனுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அப்படியே கேமராவை வெளியே கொண்டு வராங்க. அந்த கொலகாரம் எங்க இருக்கானா, ஹீரோட லேப்டாப்ல தான் உட்காந்துருக்கான். ஹீரோட உயிரும் தப்பிச்சிடுச்சு. கடைசியா லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டாப் பண்றான். அதோட இந்த படமும் முடிஞ்சிடுச்சு. இதே போல உங்களுக்கு டிஃப்ரெண்டான படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான படத்தோட வரேன். தேங்க்யூ.